ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். நான் உங்கள் அரவன். நேற்று வந்துட்டு இங்கே ஹைதராபாத்துக்கு ரொம்ப சேஃபாகவே நாங்கள் ரீச் ஆகியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் சில இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹைதராபாத்தில் எப்படி இருந்தது, அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு தீஸ் பீப்புள். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்லேருந்து பிக் பண்ணவங்க தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். ஸோ இதனால உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ இன்னமும் உங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இங்கே டிராஃபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் அதிக மாட்டான். கண்ட மணிக்கு தான் போகிறானுங்க. கூட அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழகுரமாக அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஏழகுரமாக வரானுங்க. நம்மளும் இந்த ஊரில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஓட்டினா தான் ஓட்ட முடியுது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு ஒருத்த ஒரு இதுவும் மதிக்க மாட்டானுங்க. உள்ளே போடுறானுங்க, யூட்டர் அடிக்கும்போது அப்படியே பார்க்க கூட மாட்றாங்க. அப்படியே திரும்பி போயிட்டே இருக்காங்களே தவிர்த்து வண்டி வருதா இல்லையா அதெல்லாம் எதுவுமே பார்க்கறதே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது நேற்று நைட்டு ஓட்டுனது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் பார்த்துட்டு காத்து அடிச்சுட்டு போயிடலாமா? சரி, இவ்வளவு போற வழியில இருக்கும், எல்லாமே இருக்காது. இருந்ததுன்னா காத்து மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். ஆமா ஜான்சா, 3 கிலோமீட்டர் இந்த இது 3 கிலோமீட்டர் பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 கிலோமீட்டருக்கு போயிட்டே தான் இருக்கு. ஸோ நல்ல பெரிய பிரிட்ஜு, அது லாங்கஸ்டா போயிட்டே தான் இருக்கு. ஏன்னா கிராஸ் பண்ணிட்டு வண்டியை பார்க்க கூட மாட்டானுங்களே. நீங்களே பாத்தீங்க இல்லையா எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ டர்ன் அடிக்கும் போது லெப்ட்ல பாக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே திருப்பிட்டு போறானுங்க. முடியலங்க உங்களோட வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி கேர் அடிக்கணும், காத்து கம்மியா இருக்கு. ஸோ 2-3 பெட்ரோல் பங்க் பார்த்தோம். 2-3 பெட்ரோல் பங்க்லயுமே வந்து காத்து அடிக்க மாட்டாங்க. காத்து அடிக்கிறதுக்கு அந்த இதுவே இல்லை. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்லயும் இல்லை.
ஆர் அடிக்கிற இடமே இல்லையா? டேய் இங்க சிக்னல் இருக்கா இல்லையா? அப்படியே வந்துகிட்டே இருக்கானுங்க. டேய் கொஞ்சமாவது மதிங்கடா. உதயம் தரல போறும்போது கூட இந்த மாதிரி போக மாட்டோம் இல்லைங்களா? ஸோ கொஞ்சமாவது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது போவோம். இவனுங்க பார்க்க கூட மாட்டானுங்க, அப்படியே வந்துகிட்டே இருக்கானுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு நாயரால இருக்கோம்ல, நாயரால இருக்கோம்ல. இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வச்சு 35 தனியா இங்க ஒரு கடை வச்சு அதுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேல போனா திருப்ப முடியாது. ஆமா அது பெங்களூர் வேற போகுது அந்த ரோடு. பெங்களூர் போற ரூட் இது. டேய் என்னடா பண்ற, ஸ்ட்ரைட் போறியா இல்ல லெஃப்ட் போறியா? அதுக்கு எதுக்குடா இந்த ரைட் எடுத்துட்டு வர? சைடு கண்ணாடியே வச்சுக்க மாட்டானுங்களே போதுல. சைடு கண்ணாடியே வச்சுக்க மாட்டானுங்களே. ஆனா இங்கெல்லாம் திருத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். இங்க திருத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படி போறோன்றது தெரியாம இப்படி அப்படி சுத்திட்டு போறாங்க. நம்ம பைக் திருப்புற மாதிரி திருப்பி 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 போயிட்டு இருக்கா போல. நானே நின்று அசிங்கம் திட்டு போவேன். ஏர்மாடு கூட பரவாயில்ல பச்சு, நகரம் கொஞ்சமாவது இது அப்படியே நிக்குதுங்க. சாணி மாதிரி நீங்க மாதிரி நிக்குது சாணி மாதிரி. என்னடா பண்றானுங்க இங்க? பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. டேய் என்னடா பண்றீங்க? டேய் அங்க ஒரு டிராபிக் போலீஸ் நின்று கை காமிச்சுட்டு இருக்காரு. டேய் டேய் நில்றா, அடங்க. ஒருத்தம் மதிக்க மாட்டான். ஐயோ ஐயோ எனக்கு ஜான்சன் ரெண்டு பேருக்குமே நல்லா கோல்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி அதனால வந்துட்டு ஸ்ட்ரெப்சில்ஸ் டஸ்கியூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது மட்டும் காஃப் அந்த டேப்லெட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டு வரும். அதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு. கோல்டு மாத்திரலாம் வேணாம் மச்சான், இது கம்மி. அது அப்படி இல்லை அப்படி இல்லை. ஆ நீ எடுத்துக்கோ.
கோல்கொண்டா பக்கத்துலதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல தான். இப்ப ஆக்ரா வர போறதுனா 4.5 kilometers அதை வாங்கிட்டு போறதுனாலும் போயிடலாம். அதான் கோல்கொண்டா போறதுனாலும் அதை வாங்கிட்டு போயிடலாம். சரியா, இப்ப அதை வாங்கிட்டு நம்ம போயிட்டு கோல்கொண்டா போயிட்டு அங்க இருந்து அப்படியே வீட்டு ரூம்ல போயிட்டு அதை வச்சுட்டு போயிடலாமா? ரெண்டு பேர் மலை அடியுது, ரெண்டு பேர் மலை என்ன அடியுது? கடைசியா வந்தா இருக்குமா? அதான் ஐயோ ராமா, இவங்கள்ட்ட வண்டி ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் போயிடுது. நம்ம காரணம் எத்தனை வந்தா அவ்வளவுதான் போல. பல கோடுகள் போட்டுதான் வெளியே போகும் போல. பேர் வண்டி வருதுங்களோ பார்க்க மாட்டோம். வருது வருது. இவனுங்களை மாதிரி ஓட்டினா தான் உண்டு. நம்ம அப்படியே வந்துட்டு இருக்காங்க பாரு. ஆனா எங்கெல்லாம் ஓட்டணும்? எங்கேயும் ஓட்டிடலாம் மச்சான், எல்லா இடத்துலயும் ஓட்டிடலாம். பெஸ்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் இல்ல வேஸ்ட். கண்டமணிக்கு போடுறானுங்க இங்க. கொஞ்சமாவது திரும்பி பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்காதீங்க. இவன் யார்? எங்க எதுக்குடா ஓடி வரேன்? ஆனா பாவி, பஸ்ல ஏறதுக்காடா எப்படி ஓடி வர? இவனுக்கு கண்ணாடி கழட்டி போட்டுருவான்டா. கண்ணாடி எல்லாம் எதுக்காக வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. சைடு மிரரு எதுக்கு? தண்டதுக்கு வச்சிருக்கானுங்க. ஆ, தண்டதுக்கு எதுக்காக? அது வேற. சிக்னல் போட்டிருக்கு. அந்த சைட்ல இருந்து காருங்க எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒருத்தர் வீட்டுல போயிட்டே தான் இருக்காங்க பாருங்களேன். இந்த சைட்ல இருந்து சிக்னல் அந்த சைடு போட்டாச்சு. ஒவ்வொரு ரெண்டு வண்டிங்க போச்சுன்னா பரவாயில்ல, ஃபுல்லா போயிட்டே தான் இருக்காங்க.
இங்க பேர் நடுத்தா போல இவங்கெல்லாம் என்ன பண்றது ஆமா எல்லா வண்டியிலயும் இருக்குது ஆமா மச்சான் எல்லா ஆட்டோலயும் போட்டிருக்கானுங்க இங்க பாரு உடஞ்சிட்டு இருக்கோம் எல்லா ஆட்டோவும் நல்லா சேஃபா தான் வச்சிருக்காங்க இங்க தைரியம் இருந்தா கிட்ட வாங்கடா பாப்பா அப்படின்ற மாதிரி வச்சிருக்கானுங்க இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு மச்சான் வாடா நல்லது இப்படிதான் ஃபுல் லெஃப்ட்ல இருந்து ஏறி போறானுங்க ரைட்டுக்கு போய் நேருக்கான் இந்த பைக் அப்படியே ஓர அனுச்சிட்டான் என்னடா பண்றீங்க அங்க பாரு எந்த வண்டியில எந்த வண்டியை டோ பண்றான்ட்டு தெரியுதுங்களா இங்க பாருங்க ஒருத்தர் என்ன பவர்ஃபுல் மேன் ஆ குட்டி யானைய டோ பண்ணிட்டு போறாரு வண்டி இங்க வேற லெவல்ல ஓட்டுறாங்க எல்லாருமே வண்டி ஓட்டுறதுக்குள்ள வெறுத்துரும் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் இந்த டிரைவிங் டீசன்சி இருக்கு இல்லைங்களா டிசிப்ளின் டிரைவிங் சொல்லுவாங்க அந்த டிசிப்ளின் டிரைவிங் இங்க இல்லை ஸோ யார் என்ன பரவாயில்ல நம்ம போக வேண்டியது போயினே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க இங்க ஆ protected monument wow so fort குள்ள போற மாதிரி தான் இருக்கு பார்த்தாலே தெரியுங்களா ஏய் ஏய் அப்படியே வந்துட்டே இருக்கண்டா just miss பிடிச்சிருக்கோம் தூக்கி விடு மச்சா கால உரசிட்டு போறானுங்களா மதிக்க மாட்டானுங்க மயிலாடு ஒரு வழியா சேஃபா நாங்க எங்களோட ரூமுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க சாரி 500 மீட்டர்ஸ்ல எங்க ரூமுக்கு நாங்க ரீச் ஆயிடுவோம் சோ நாங்களும் யாரையும் இடிக்கல எங்களையும் யாரையும் இடிக்கல அந்த அளவுக்கு சேஃபா ஓட்டின்னு வந்தாச்சு சோ இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு ரொம்ப தூரம் நாங்க ஓட்டியாச்சு கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்க டிரைவ் பண்ணியாச்சு சோ இட் வாஸ் better experience driving in Hyderabad so ungalku indha video la vandirukka content pidichundha marakama like button press panunga ungaloda valuable feedbacks and suggestions comments angle kudunga idha unga family and friends ku share panunga neenga innum indha channel subscribe panama paathukitte irundinga keela iruka subscribe button press pannite plus pakkathula iruka bell icon um press pannikeenga adutha video la ungala sandhikkum varaikkum naan ungal arvan until then bye